இன்னைக்கு நம்ம பட்டர் குக்கீஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. பட்டர் குக்கீஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்திடலாம். ஒரு கப் அளவு மைதா எடுத்திருக்கேன், அரைச்ச சுகர் அரை கப் எடுத்திருக்கேன், அன்சால்டட் பட்டர் 150 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இப்போ மிக்சி எடுத்துக்கிறேன். இதுல நம்ம ரெடியா வச்சிருந்த பட்டரை சேர்த்துடலாம். இப்போ இத நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. இது கூட இப்ப நம்ம சுகரை சேர்த்துடலாம். இது ரெண்டையும் நல்லா கிரைண்ட் பண்ணி இப்ப நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இத நான் ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். சுகர் நல்லாவே கரைஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு கப் மைதா சேர்த்துடலாம். மைதா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஓரளவு பட்டர் சேர்ந்து வந்த அப்புறம் இதை நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பட்டர் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதை கையால் பிசைஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் பிசையணும்னு தேவையில்லை, கொஞ்சம் பிசைஞ்சு பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம பால் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை ரெண்டு பாதியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் முதல் பாதியை நம்ம எடுத்துக்கலாம். இது கூட வெனிலா எசன்ஸ் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு, அதாவது 3-4 டிராப்ஸ் இதில் நான் சேர்த்துடுறேன். இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சு பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். அடுத்து நம்ம செகண்ட் ஆஃப் எடுத்துக்கலாம். இதில் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்து பால் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ நமக்கு 2 கலர் கிடைச்சிருக்கு. இதை வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். முதல்ல ட்ரேல பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். சாக்லேட் கலரில் இது போல் பால் ரெடி பண்ணி சென்டரில் நான் வச்சிடுறேன். இது போலவே சேம் சைஸில் ஒயிட் கலர் பால்ஸ் ரெடி பண்ணி இதை சுற்றி நான் வச்சிடுறேன். நான் இன்னைக்கு ஃப்ளவர் டிசைன் பண்ண போகிறேன், அதனால சேம் சைஸில் எல்லாத்தையும் நான் வச்சுக்கிறேன். வச்சாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா அமுக்கி விட்டுறலாம். இதில் டிசைன் பண்ணுறதுக்காக நான் ஃப்ரூட் பிக்கர் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இது போல் நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம இது மேலே இதை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லா இடத்துலையும் இது போல் நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம். டூத் பிக்கர் வச்சு கூட இது போல் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இது நமக்கு செட் ஆகி வருமானு நீங்கள் பயப்பட வேணாம், இது நமக்கு நல்லாவே செட் ஆகி வரும். இப்போ ஃப்ளார் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருந்த ட்ரேக்கு நான் இதை மாற்றிக்கிறேன். ஃபைனலாக இதை ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ட்ரேக்கு மாற்றிடலாம். எடுக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை எடுத்து வச்சிடணும்.
இது போல எடுத்துக்கிறேன் வைக்கிறப்பவும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இத வச்சிரலாம் இது போல இது போல சாக்லேட் கலர் ஃப்ளார்ஸ் நம்ம ரெடி பண்ணிரலாம் ஒயிட் கலர் பால்ஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சிருந்தோமோ அதே போல இதுல சாக்லேட் பால்ஸ் ரெடி பண்ணி சாக்லேட் ஃப்ளார் மேக் பண்ணிருக்கேன் அதுக்கு எப்படி நம்ம டிசைன் பண்ணோமோ அதே போல இதலயும் நான் டிசைன் பண்ணிருக்கேன் டிசைன் பண்ணிட்டு நல்லா அமுக்கி விட்டுருங்க ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு இதையும் நம்ம ட்ரேக்கு மாத்திரலாம் கவனமா எடுத்து ட்ரேல வச்சிரலாம் வெச்சாச்சு இது போல நான் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் ரெடி பண்ணி வச்சிக்கிறேன் ஃப்ளார்ஸ் ரெடி ஆயிருச்சு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இப்போ நான் அவனை 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன் இத நம்ம அவன்ல வச்சிரலாம் இன்னைக்கு நான் இத 160 டிகிரில 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன் 15 மினிட்ஸ் அப்புறம் இத நீங்க எடுத்துருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிசைன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது போல ஒயிட் கலர்லயும் சாக்லேட் கலர்லயும் பாக்ஸ் மாதிரி ஈவனா கட் பண்ணி வச்சுக்கங்க எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ இது போல கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்றப்ப நம்ம ரொம்பவே பொறுமையா கட் பண்ணனும் இப்போ இத நான் ரெண்டு பாதியா கட் பண்ணிக்கிறேன் இது போல ஒயிட் கலரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் கட் பண்ணியாச்சு இப்போ சாக்லேட் கலரை ஃபர்ஸ்ட் வச்சிட்டு அது மேல ஒயிட் கலர் வைக்கிறேன் அதே போல இப்போ ஒயிட் கலர் கீழே வச்சிட்டு மேல சாக்லேட் கலர் வச்சுக்கிறேன் இப்போ இதை நல்லா பிரஸ் பண்ணி லைட்டா உருட்டி எடுத்துக்கங்க பாக்குறதுக்கு இது போல வரணும் இப்போ இத நம்ம கட் பண்ணலாம் கட் பண்றப்ப நம்ம ரொம்ப பொறுமையா கட் பண்ணனும் பாருங்க பாக்குறதுக்கு குக்கீஸ் மாதிரி சூப்பரா வந்திருக்கு பொறுமையா இத எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கீஸ் ரெடி ஆயிருச்சு இப்போ இதையும் நம்ம 160 டிகிரிக்கு வச்சு எடுத்துறலாம் பாருங்க சூப்பரா வந்திருக்கு நாங்க இத போட்டோஸ் எடுக்கிறதுக்குள்ளேயே ஃப்ளார் டிசைன் காலி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா வந்திருந்துச்சு பின்னாடி எல்லாம் நல்லா வெந்து சேர்ந்து வந்திருக்கு பாருங்க ரொம்ப கிரஞ்சியா இருக்கு பட்டர் குக்கீஸ் ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க Thanks for watching. Like, share, and subscribe.